நண்பர்களே வணக்கம். நீங்கள் ரொம்ப தெருச்சண்டையெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த தெருவில் வந்து ரொம்ப கூச்சலும் இதுமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேசான கூச்சலாக வந்து ரொம்ப தீவிரமான கூச்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதே மாதிரி நிலைமை நடிச்சா ஒரு பெரிய கலவரம் நடந்துருமோ கூட ஒரு அந்த மாதிரி ஒரு அபாய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அந்த சண்டையில் ஈடுபட்டு இருந்த ஒருத்தரோட கவனம் வந்து திடீர்னு வேறொரு பக்கம் அப்படியே ஈர்க்கப்படுது. அங்கே பார்த்தோம்னாக்கா யாரோ ஒருத்தர் அது பக்கத்தில் இருந்த அந்த மின்சார கம்பியில் போய் அந்த இது மின்சார ஒயர் கிடையாது, அந்த தூண் இருக்கும் இல்லை, அதில் போய் அப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு காதையும் அப்படியே வச்சு வச்சு போய் கட்டிட்டுருக்காரு. இவருக்கு அவர் என்ன தான் அப்படி கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. கொஞ்சம் நேரம் பார்த்தா அவரை சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஆளை எதை ஆரம்பத்தையும் கண்டுக்காமல் காதை மாற்றி மாற்றி வச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவரை வேடிக்கை பார்க்குறதுக்கு போன பக்கத்தில் ஒருத்தர் வந்து சரி என்ன பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்தில் காதை வச்சு வச்சு கேட்குறாரு. அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. உன்ன முதல்ல கேட்டுட்டு ஆள்கிட்ட கேட்குறாரு, சரி அப்படி என்ன தான் மின்சார கம்பத்தில் வச்சு வச்சு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றுமே கேட்கலையே அப்படிங்கிறாரு. இப்போ முதல்ல காதை வச்சு கேட்டுட்டு இருந்தவர் இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏயா ஒரு மணி நேரமாக நானும் வச்சு வச்சு பார்த்துட்டுருக்கேன், எனக்கே ஒன்றும் கேட்கல, நீ இப்போ தான் வந்த உனக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கும்பல் அப்படியே ரொம்ப ரொம்ப பெருகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு கை கலப்பில் முடிய வேண்டிய சங்கதி வந்து ஏதோ வாய் சொண்டையோடு அப்படியே அது முடிவு குந்திருச்சு. இப்படி தான் நம்மளோட ஆன்மாவை நோக்கிய பயணமும் இருக்குது. ஆன்மாவை அறிய முடியாட்டி போனால் கூட அந்த அறிவதற்கான முயற்சி வந்து ஏதோ நன்மையில் முடிக்க போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ ஆன்மான்னு எதுவுமே கிடையாதா? ஆன்மாவை கொண்டு ஆன்மா அறிவுன்னு சொல்லி சாஸ்திரம்லாம் நம்மளை ஏமாத்துதா? ஆன்மா தான் உண்மையானதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அறிய முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன தான் அர்த்தம்? இது என்ன பெரிய குளறுபடியால் இருக்குது? அப்போ ஆன்மான்னா என்ன? ஆன்மாவை வந்து உணர்வு நிலை, சித்தம்சம், பிரஜ்ஞ, தன்னறிவு நிலை, இருப்பு நிலை, அவேர்னஸ் அப்படி பல மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த ஆன்மா தான் ஆதார உணர்வு நிலை, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிலிருந்து வெளிப்படுற எல்லாமே அந்த உணர்ச்சி நிலையை வந்து அதை கான்சியஸ்னஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாக்கில் வந்து ஒரு இனிப்பு பதார்த்தத்தை ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம நாக்கே அப்படியே இனிப்பாக மாறி அந்த இனிப்பை நமக்கு காட்டுது, அப்படியே உணர்த்துது. அதே சமயத்தில் நம்ம ஒரு கசப்பான மருந்தை நம்ம குடிக்கும்போது நம்ம நாக்கில் அந்த கசப்பு மருந்து பட்டுச்சுனாக்க நம்ம நாக்கே அப்படியே கசப்பாக மாதிரி கசப்பை காட்டுது. இப்போ இங்கே என்ன தான் நடக்குது? இப்போ நம்ம நாக்கு வந்து ஒரு அறிகிற தன்மையோடு, அதாவது உணரும் தன்மையோடு இருக்குது. அந்த தன்மை தான் வந்து இனிப்பாகவும் மாறுது, அப்படியே கசப்பாகவும் கூட மாறுது. இனிப்பாக மாறிய உணரும் தன்மை வந்து நம்ம அறியிறோம், அதே சமயத்தில் கசப்பாக மாறிய உணரும் தன்மையும் நம்ம அறியிறோம். ஆனால் எந்த மாற்றத்தை அடையாத இந்த உணர்வு தன்மையில் இருக்கிற நம்ம நாக்கை வந்து நம்ம அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயலுக்கும் தெரியாது. ஆனால் அதுதான் உண்மையில் இருக்குது, அதுதான் எல்லா சுவைக்கும் ஆதாரமாகவும் இருக்குது. இப்போ சுவையான உணவு நம்ம நாக்கில் போடாமல் இருக்கும்போது நம்ம நாக்கு என்ன சுவையோடு இருக்கும்? அது எந்த சுவையும் காட்டாமல் அது இருப்பது கூட தெரியாமல் அது பாட்டுக்கு இருந்துக்கிட்ட கிடக்கும். இந்த மாதிரி ஒரு அடிப்படை இருப்புணர்வு தான் இந்த பிரஜை, அதாவது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் சித்த அம்சம், அதுதான் ஆன்மாவோட அம்சம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரமெல்லாம் கூட சொல்லுது. சரி, இப்படி இந்த ஆன்மாங்கிறதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் போச்சு? அதாவது இந்த ஆன்மா, அதாவது ஆத்மா தான் உண்மையானது, நித்தியமானது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அனாத்மாங்கிறது வந்து பொய்யானது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம்லாம் சொல்லுது. சரி, ஆத்மா சரி, அதான் இப்போ புதுசாக ஒன்று அனாத்மான்னு சொல்லிட்டு, அதாவது ஆத்மா இல்லாத எல்லாமே அனாத்மா தான் சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த உயிர் இல்லாத ஜட பொருள் மாதிரி இருக்கிற இந்த கல், மண், கடல், மலை இது எல்லாத்தையுமே அனாத்மான்னு சொல்லலாமா? சாஸ்திரமெல்லாம் அப்படி சொல்லலை, அப்புறம் என்னத்தை தான் சொல்லுது? சரி, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த அனாத்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்.
அதாவது இப்போ நீங்கள் வந்து இருட்டான ரூமில் உட்காந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன், வெளிச்சம் இல்லாதனால அந்த ரூமில் என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு மெழுகுவத்தியை கொண்டாடுறோம், அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தை வந்து அந்த ரூமில் இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா உங்களுக்கு புலப்படுது. இப்போ எல்லா பொருளையும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு மெழுகுவத்தி தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த மெழுகுவத்தியை நம்ம பார்க்கணும்னா அதை காட்டுறதுக்கு இன்னொரு மெழுகுவத்தி தேவைப்படுமா? அப்படி கிடையாது. அதாவது இந்த அறையில் இருக்கிற பொருளெல்லாம் காட்டின அந்த மெழுகுவத்தி தன்னைத்தானே அந்த வெளிச்சத்தில் அதையும் அப்படியே காட்டிக்குது. இப்படி எது இதெல்லாம் தன்னோட சுயத்தன்மையால் தன்னையே காட்டிக்குதோ அதைத்தான் வந்து நம்ம உணர்ச்சி நிலை இல்லாட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி சுயத்தன்மையுடைய நிலை எதனையாச்சும் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? இப்போ நம்ம இருட்டில் வந்து தவறுதலாக இடறி விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காலில் அடிபட்டு போகுது, அடிபட்ட இடத்துல வந்து வலி வருது, இந்த வலியை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறோம்? அதை அறியறதுக்கு ஏதாவது மெழுகுவத்தோட வெளிச்சம் தேவைப்படுதா? அப்படி கிடையாது. அந்த வலியானது வந்து தன்னோட இருப்பை தானே அறிஞ்சிக்குது. எப்படி மெழுகுவத்தி வந்து தன்னோட இருப்பை தன்னோட வெளிச்சத்திலேயே அப்படியே காட்டிக்குதோ, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த வலி கூட தன்னோட உணர்ச்சியால் தன்னைத்தானே அப்படியே காட்டிக்குது. இதைத்தான் வந்து உடல் உணர்ச்சியில் ஏற்பட்டால் பாடி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் வருத்தமாக இருக்கிறேன், நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறோம். இப்படி இதெல்லாம் இருக்கிறத நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறோம்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிஞ்சிக்கிறதுக்கும் நம்மளுக்கு மெழுகுவத்தி வெளிச்சம் எதுவும் தேவைப்படுறது கிடையாது. இந்த மாதிரி மனோரீதியான மகிழ்ச்சி, வருத்தம், இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் தன்னோட இருப்பு நிலையை தன்னைத்தானே அறிஞ்சிக்கிட்டு வெளிப்படுத்திக்குது. இதைத்தான் நம்ம மன உணர்ச்சி இல்லாட்டுப்போனால் சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த உடம்பு மற்றும் மன உணர்ச்சி ரெண்டுமே சுய ஒளி உடையது, சுய விளக்கம் உடையது. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த ஒரு அரச மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு குயில் ஒன்று உட்காந்துட்டு அப்படியே குவிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மரமும் அந்த குயிலும் கூட நம்ம கண்ணில் அப்படியே காட்சியாக தெரியுது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டால் அந்த காட்சி அப்படியே மறைஞ்சு போயிடுது. குயில் கூவுறது வந்து நம்ம காதில் அப்படியே ஒளியாக கேட்குது, நம்ம காதை இருக்க மூடிக்கிட்டோம்னா அந்த ஒளியும் கூட மறைஞ்சு போயிடுது. இதை மாதிரி இப்போ நம்ம காலில் ஏற்பட்ட வலியும் மனசில் ஏற்பட்ட அந்த இன்பத் துன்ப உணர்ச்சியும் அப்படியே மறைச்சிட முடியுமா? அதை ஒருத்தனாலையும் மறைக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே அப்படி சுய ஒளி உடையது, சுய விளக்கம் உடையதாக இருக்குது. இதைத்தான் வந்து நம்ம உணர்ச்சி இல்லாட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதைத்தான் அனாத்மா அப்படின்னு கூட சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. இப்போ இது எல்லாமே வந்து சுய ஒளி உடையது மாதிரி தோணினா கூட உண்மையான இதெல்லாமே இந்த ஆன்மாவோட ஒளியை வச்சுக்கிட்டு தான் தன்னோட இருப்புத்தன்மை உடையது மாதிரி அது அப்படியே காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ நாக்கில் ஏற்படுற இனிப்பு அப்புறம் அந்த கசப்பு உணர்ச்சியெல்லாம் தன்னைத்தானே ஒரு இருப்புத்தன்மை உடையது மாதிரி அது காட்டிக்கிட்டால் கூட இந்த நாக்கோட உணரும் தன்மை தான் இதுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்குது. அதுதான் உண்மையோட ஒரு இருப்பு நிலையாக கூட இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட மன உணர்ச்சி எல்லாமே அது உண்மையிலே இருக்கிறது மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அப்படியே பாவலாக காட்டிக்கிட்டு நம்மளை ஏமாற்றி போடுது. அது தன்னைத்தானே ஒரு இருப்புத்தன்மை இருக்கிற மாதிரி காட்டிட்டு தோணுனா கூட உண்மையில் அது எல்லாமே தற்காலிகமானது தான், அப்படியே தோன்றி தோன்றி மறையக்கூடியதாக தான் இருக்குது. இப்படி தோன்றி மறையிற இந்த மன உணர்ச்சி எல்லாத்தையுமே நிரந்தரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையற்ற போராட்டத்தில் நம்ம ஈடுபடுறது தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக போயிடுது. அது அம்புட்டுமே வந்து காணல் நேரம் மாதிரி தான், அது நிழல மாதிரி தான் அது எல்லாமே இருக்குது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திர ரீதியான இந்த அணுகுமுறையெல்லாம் தோன்றியிருக்குது. என்னவோ ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி செயல்பட்டு நேக்காக அந்த உணர்ச்சியிலிருந்து, அதாவது இந்த கான்சியஸ்னஸ் பாடி கான்சியஸ்னஸ் சைக்கலாஜிக்கல் கான்சியஸ் இது ரெண்டுலேருந்துமே நம்ம விடுபட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த மாதிரி தான் சாஸ்திரங்கள்லாம் பாரம்பரியமாக இந்த அணுகுமுறையை கடைப்பட்டுட்டு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து உணர்ச்சி அம்புட்டுக்குமே ஆதாரமான உணர்வு நிலையாக, அதாவது அவேர்னஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஆனால் இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னாக்க, அதே உணர்ச்சி மூலமாக அந்த ஆதார உணர்வு நிலை ஆத்மா எங்கே இருக்குது
அதை நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டு அப்படியே அதில் போராடி போய் தங்களோட வாழ்க்கையை அப்படியே தொலைச்சி போடுறாங்க. ஆனால் உண்மையில் வந்து நம்மளோட மனசோட செயல்பாடு என்ன அப்படின்னு அறிஞ்சிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்குது. அது மட்டுமே போதுமானதாக இருக்குது நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்கு. நன்றி, வணக்கம்.